Hi friends, welcome to KR Max. The complex number exercise 2.3, third problem. If z1 equal to 2 plus 5i, z2 equal to minus 3 minus 4i, and z3 equal to 1 plus i. Find the additive and multiplicative inverse of z1, z2, z3. இப்ப மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ணுனா அடிட்டிவ் அண்ட் மல்டிபிள் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ எப்படி ஃபைன் பண்ணுறது? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன இன்வர்ஸ் தெரியுங்களா? இசட் இன்வர்ஸ் ஆஃப் அடிட்டிவ், ஃபர்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இசட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டுக்கு என்ன வரும்? மைனஸ் இசட். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்ன வருவாங்க? மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னது? இன்வர்ஸ் ஆஃப் இசட் என்னதுங்க? இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட் ஆஃப் இன்வர்ஸ் என்னது? இசட் இன்வர்ஸ். அது இசட் இன்வர்ஸ்னா 1/இசட். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்டு மல்டிபிள் இன்வர்ஸ். ஓகேங்களா? சாரி, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இஸ் மைனஸ் இசட், மல்டிபிள் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இஸ் இசட் பார், இட் இஸ் ஈக்குவல் டு 1/இசட். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஃபைன் பண்ணலாங்களா? அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம், இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீக்கு, அடுத்து மல்டிபிள் இன்வர்ஸ் பார்க்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ் இசட் ஒன் கிவன், ஃபஸ்ட் கிவன் இசட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இசட் ஒன் ஈக்குவல் டு 2 + 5i. இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எழுதலாம். எழுதுறாங்களா? அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஒன் என்ன வரும்? மைனஸ் இசட் தானே, அப்போ மைனஸ் போடுங்க, என்ன வரும்? மைனஸ் டூ மைனஸ் 5i. நெக்ஸ்ட் இசட் டூ, இசட் டூவோட வேல்யூ என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? மைனஸ் 3 மைனஸ் 4i. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் டூ ஈக்குவல் டு என்ன வரும்? என்னங்க மைனஸ் ஆன் மல்டிப் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i. நெக்ஸ்ட் இசட் த்ரீ, இசட் த்ரீ ஈக்குவல் டு என்னது? 1 + i. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் த்ரீ ஈக்குவல் டு என்ன? மைனஸ் ஆன் மல்டிப் பண்ணுங்கள், மைனஸ் 1 மைனஸ் i. அடிட்டிவ் இன்வர்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீக்கு ஃபைன் பண்ணும். இப்போ இசட் ஒன் என்னது? 2 + 5i. அப்போ மல்டிபிள் இன்வர்ஸ்னா இசட் ஒன் இன்வர்ஸ், தட் இஸ் 1/இசட் ஒன் ஈக்குவல் டு, இசட் இன்வர்ஸ்னா 1/இசட் தானுங்க, அப்போ இங்கே என்ன வரும்? 1/2 + 5i. நம்மளுக்கு எப்போ என்ன இருக்கக்கூடாது? டினாமினேட்டரில் i வரக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணுவோம்? நம்ம டினாமினேட்டரில் i வரக்கூடாதுன்னா நியூமரேட்டரால் மேலங்கிளி, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு மேலங்கிளி என்ன பண்ணுவோம்? அதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளான்னு டிவைட் பண்ணுவோம். காஞ்சுகேட்னா என்னது? இச ஒரு காஞ்சுகேட்டா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஃபார்மேட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட காஞ்சுகேட். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இருக்குன்னா அதோட காஞ்சுகேட் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். ஒன்றும் இல்லை, அந்த ஐ பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன சைன் இருக்கோ அதை மாற்றி போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட காஞ்சுகேட். ஐ பார்ட்டில் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்யை எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு எழுதணும்னா அதுதான் நம்மளோட எக்ஸ் ப்ளஸ் ஐயோட காஞ்சுகேட். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 1/2 + 5i. இப்போ இதோட காஞ்சுகேட் என்ன வரும்? 2 - 5i. இதோட மேலையும் கீழே மட்டும் எழுதுங்க, ஏன்னா டினாமினேட்டரில் ஐ எலிமினேட் பண்ணுங்கிறதுக்காக. பிகாஸ் ஐ மல்டிப் பண்ணோம்னா ஐ ஸ்கொயர் 1 ஆயிரும், மைனஸ் 1 ஆயிடுங்களே, அதனால் கீழே டினாமினேட்டரில் நம்ம ஐயை எலிமினேட் பண்ணுறதுக்காக இதோட காஞ்சுகேட்டால் மேலையும் கீழே மல்டிபிள் அன்டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? 2 - 5i டிவைடட் பை 2 - 5i. அடுத்த ஸ்டெப், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாங்களா? இப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? 2 - 5i, டினாமினேட்டரில் 2² - 25i² வரும். பார்க்கலாங்களா? ஈக்குவல் டு 2 - 5i டிவைடட் பை
என்ன வரும் 2 ஸ்கொயர் மைனஸ் 5 ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மைனஸ் 5 ஐ டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் என்னது 4 இதையே நம்ம தனித்தனியாக 5 ஐ ஹோல் ஸ்கொயர்டா 5 ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதுனாங்களா அப்போ 4 மைனஸ் 25 இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் 2 மைனஸ் 5 ஐ டிவைடட் பை 4 மைனஸ் 25 ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னங்க மைனஸ் 1 அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 1 அப்போ ஈக்குவல் டு 2 மைனஸ் 5 ஐ டிவைடட் பை 29 ஆன்சர் என்னது 1/29 இன்டு 2 மைனஸ் 5 ஐ இதான் நம்மளோட என்னது Z1 இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 அதே மாதிரி Z2 இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாங்களா Z2 என்னது Z2 ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 4 ஐ அப்போ மல்டிபிள் இன்வர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு வாட் இஸ் Z2 இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/Z2 தானே 1/-3-4i ஸோ இது மேலேயும் கிளியும் கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா மல்டிபிள் பண்ணணும்னா என்னது கான்ஜுகேட்னா ஃபஸ்ட் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னா எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் இப்போ எக்ஸ் ஐ இருக்க பிளேஸில் அந்த ஐ இமேஜினரி பார்ட்டில் என்ன நம்ம சைன் இருக்கோ அதை மாற்றி போடுவோம் அப்போ என்ன கான்ஜுகேட் வரும் -3+4i டிவைடட் பை -3+4i ஓகே ஈக்குவல் டு அடுத்த சிம்பிளிஃபிகேஷன்னா 1 × anything அதே நம்பர் தான் வரப்போகுது -3+4i இங்கே பார்த்தீங்கன்னா போன ப்ராப்ளம் வந்து a+b இன்டூ a-b ஃபார்மேட் எப்படி எழுதணும்னு சொன்னேன் a²-b²ங்களா அப்போ இங்கே என்ன வரும் -3² - 4i² a²ங்கிற பிளேஸில் -3 இருக்குது bங்கிற பிளேஸில் 4i இருக்குது அப்போ இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாங்களா என்ன வரும் ஈக்குவல் டு -3+4i டிவைடட் பை அடுத்து என்ன வரும் -3² என்னங்க 9 4² என்னது 16 ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னது -1 அப்ளை பண்ணலாங்களா 9-16 ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னது -1 அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எழுதிடலாம் இல்லைங்களா ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் -3+4i டிவைடட் பை இதில் ஆன்சர் என்னது ஆட் பண்ண என்ன வரும் என்னது 25 இல்லைங்களா 25 இதுதான் நம்மளோட என்ன இசட் 2 இன்வர்ஸ் ஓகேங்களா இசட் 2 இன்வர்ஸ் அடுத்து என்னது Z3 ஈக்குவல் டு Z3 என்ன நம்மளுக்கு 1+i இப்போ Z3 இன்வர்ஸ் வேணும் இல்லையா அதான மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3 அதாவது Z3 இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1/Z3 தானே 1/1+i இது கான்ஜுகேட் என்ன தெரியும் உங்களுக்கு 1-i டிவைடட் பை 1-i இல்லைங்களா இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும் இங்கே 1-i வரும் டினாமினேட்டரில் 1² - i² ஈக்குவல் டு 1-i டிவைடட் பை இது 1 i ஸ்கொயர் வேல்யூ என்னங்க -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ -2 - ப்ளஸ் 1-i டிவைடட் பை 2 அப்போ நம்ம ஆன்சர் Z3 இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது 1/2 × 1-i ஸோ இந்த ப்ராப்ளத்தில் Z3 மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அதோட அடிட்டிவ் இன்வர்ஸும் மல்டிபிள் இன்வர்ஸும் பார்த்தோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்